வெல்கம் டு யம்மி இன் மை டம்மி. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம போய் அல்பர்ஷால இருக்கிற பார்பிக்யூ நேஷன்ல போய் சாப்பிட போலாமா? வாங்க பார்பிக்யூ நேஷனுக்குள்ள போலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தா நாங்கள் ஆல்ரெடி வந்து அடுப்பெல்லாம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பார்பிக்யூ கிட்டு வச்சுட்டு அந்த பார்பிக்யூவில் ஃபிஷ்ஷு, சிக்கனு, ப்ரான் எல்லாம் அங்கே வச்சிட்டாங்க. அது போக மூணு விதமான சட்னிஸ் இருந்தது: மேங்கோ சட்னி, மயோனைஸ் அண்ட் க்ரீன் சட்னி. இங்கே வந்து அந்த மேங்கோ சட்னி வந்து புதுசாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, அப்படியே பார்த்தோன்னே அப்படியே எடுத்து சாப்பிடணுன்னு தான் எல்லாத்துக்கும் தோணும், அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு பீஸும் பாப்பா பார்த்துக்கிட்டே இருந்தா, அதனால் அவளுக்கு ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுட்டு முதல் ட்ரை பண்ணலாம். சட்னி வச்சு என்ன இருக்குதுன்னு ட்ரை பண்ணலாம். ஃபிஷ்ஷு, இது வந்து ஃபிஷ்ஷு. ஸோ ரெண்டையும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அதுக்குள்ளே அந்த கிறிஸ்பி கார்ன் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிறிஸ்பி கார்ன் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா கிறிஸ்பியாக அந்த கார்னை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சது தான் சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது, பட் ஓகே, அந்த ஸ்பைசி கூட இல்லைன்னா சிக்கன் சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. ஸோ இது காஜூன் பொட்டேட்டோ அதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ காஜூன் பொட்டேட்டோவும் இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாஸோடு அது வந்து மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி நல்லா ஊறி சூப்பராக இருந்தது காஜூன் பொட்டேட்டோவும். ஸோ எங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. ஸோ இது பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பார்பிக்யூ. பைனாப்பிள் இருக்குது, பன்னீர் இருக்குது, மஷ்ரூம்ஸ் இருக்குது. மஷ்ரூம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, கரெக்டாக அந்த இது வந்து ஊறி நல்லா சூப்பராக இருந்தது. பைனாப்பிள் வந்து எங்களோட ஃபேவரெட் எப்பயுமே. ஸோ பைனாப்பிள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து மட்டன் கீமாவோடது, மட்டன் கீமா கபாப். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக குக் ஆகிடுக்குது, நல்லா சாஃப்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பன்னீர் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பன்னீர் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா பன்னீர் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க, வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. மசாலாவும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தது. பன்னீருன்றனால அவங்க கொஞ்சம் மசாலா வந்து, ஐ மீன் உரப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. ஸோ அந்த உரப்புனால தான் அந்த பன்னீர் வந்து ஹைலைட்டாகவே இருந்தது, இல்லைன்னா அது சப்புன் இருக்கும்ல. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ப்ரான் நான் சாப்பிட மாட்டேன், ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் தான் ட்ரை பண்ணாங்க ப்ரான் வந்து. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, பர்ஃபெக்டாக இருந்தது எல்லா மசாலாஸ் எல்லாமே. அந்த பார்பிக்யூ க்ரில்லில் வச்ச எந்த ஐட்டமுமே வந்து நாங்கள் வேஸ்டே பண்ணல, எல்லா ஐட்டமும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். நாங்கள் லஞ்சுக்கு போனோம். ஸோ அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுதான் அந்த இது, உங்களுக்கு தெரியும் இதில் வந்து வெஜ்ஜுக்கு கவுண்டர் எத்தனை இருக்குது, நான்வெஜ் கவுண்டர் எத்தனை இருக்குது, ஸ்டார்டர்ஸ் எத்தனை வரும், டெசர்ட்ஸ் எத்தனை வரும், தால் ஸ்டேஷனில் என்னென்ன கிடைக்கும். இங்கே வந்து புதுசாக இருந்தது வந்து என்னென்னா சுச்சினி வச்சுருந்தாங்க. சுச்சினி பார்த்திங்கன்னா இதுதான் சுச்சினி. ஸோ சுச்சினியை வந்து மேரினேட் பண்ணி பார்பிக்யூ பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. நான் இது வரைக்கும் சுச்சினி எங்கேயுமே சாப்பிட்டதில்லை பார்பிக்யூவில், பட் இங்கே அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்பிக்யூ க்ரில்லில் வச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வந்து சாட் கவுண்டருக்கு வந்தோம். எல்லாருக்குமே சாட்னா ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கும். ஸோ எங்களுக்கும் ரொம்ப சாட் பிடிக்கும். அவங்கள்ட்ட பேசினப்போ அவங்க சொன்னாங்க, இந்த பூரி கூட அவங்களே செய்கிறது தானே, வீட்டு ஆட்டா வச்சு நாங்களே செய்வோம் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. பானிப்பூரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ எங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க பானிப்பூரி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாமே லைவ் கவுண்டர்ஸில் தான் வச்சுருக்காங்க அவங்க வந்து. இதுக்கப்புறம் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம் செஃப்கிட்ட, நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. செஃப் வந்து ஹிந்தி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது, அதனால் நாங்கள் சப்டைட்டில்ஸ் போட்டிருக்கோம், எல்லோரும் பாருங்கள். ஸோ பானிபூரி இவங்க இங்கே செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு பிளேஸில் எடுத்துகிட்டு போய் வச்சு டேஸ்ட் பண்ணோம். அவ்வளோ செம்மையாக இருந்ததுங்க, கரெக்டாக உரப்பு, அந்த இனிப்பு எல்லாமே, அந்த டேங்கி டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. பொட்டேட்டோஸும் நல்லா வெந்து இருந்தது, பூரியுமே நல்லா
நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது பானிபூரி வந்து. இந்த பாருங்கள் நான் டேஸ்ட் பண்ணியிருப்பேன். वॉली में हमारे फ्राइज और मैदा और आटे से भरे हुए बॉल हैं, इसके अंदर हमने पराठा फिल किया हुआ है, ये पराठा हमने फिल करा है इसके अंदर। तो उसके अंदर हम सर जैसे हम दही पूरी बना रहे हैं, फर्स्ट हमने टैमरिंड सॉस डाला, उसके बाद मिन चटनी, दही की थोड़ा ज़्यादा क्वांटिटी में डालते हैं क्योंकि दही पूरी है। उसके बाद हम इसमें थोड़ा ओनियन ऐड करते हैं, ओनियन ऐड करने के बाद थोड़ा हमने इसमें स्पाइस मिलाया, ब्लैक सॉल्ट, चाट मसाला, गार्निशिंग के लिए हमने इसमें सेब ऐड करा, टेस्ट के लिए भी, टेस्ट में भी अच्छा लगता है। और इसमें डाला हमने इसमें कोरिएंडर, ये हमारी दही पूरी होगी। आपका नाम? सर प्रकाश। प्रकाश सर, आप यहाँ का चेफ कितने साल से हैं? या सर मेरे को 2 साल 1 6 महीना हो गया सर। अच्छा, 2 साल 6 महीना। हाँ। बारबेक्यू नेशन में। अच्छा ठीक। और कुछ स्पेशल है यहाँ पे? स्पेशल सर बहुत सारी चीज़ हमारे पास, चाट है, मेन कोर्स है, स्टार्टर है, जो मेन हमारा बारबेक्यू से रिलेटेड है वो हमारे पास ग्रिल है। जो बारबेक्यू ऑन टेबल हम जो सर्व करते हैं लोगों को, बारबेक्यू जो कमाई में जो लोग बैठ के खाते हैं, बारबेक्यू फिल लेते हैं, वो हमारी स्पेशलिटी है सर। अच्छा, और यहाँ अभी कोविड सिचुएशन में कैसे सैनिटाइजेशन करते हैं आप? कोविड सिचुएशन में सर मैं आपको दिखाना चाहता हूँ, हमारे यहाँ लोग आते हैं, यहाँ पर बहुत सारे लोग आते हैं, हम जैसे हमारे पास यहाँ पर हर जगह हमारे पास ग्लव्स रखे हुए हैं, बिना ग्लव्स का कोई खाना सर्व नहीं कर सकता है। अच्छा, और विदाउट मास्क यहाँ पर कोई आ नहीं सकता है। और टेबल सैनिटाइज के लिए सर हमारा यहाँ पर एक लड़का है, जैसे गेस्ट आते हैं उनको फ्रंट सामने ही गेस्ट को सैनिटाइज करके टेबल चेयर करते हैं। उसके बाद सर हमारे पास जो खाना है, अभी हमने बुफे लगा रखा है, दक्षिण उल्टा लगा रखा है। अच्छा, हम खुद सर्व करते हैं। अच्छा, गेस्ट को हाथ नहीं लगाने देते। अच्छा, तो यहाँ पर हमारा एक लड़का रहता है जो खाना सर्व करता है, और तो ये हमारे लगा हुआ है क्योंकि अभी कोविड के चक्कर में हम लोगों ने ये बुफे उल्टा लगा रखा है। अच्छा, हमारे जो हम खाना सर्व करते हैं घर को गेस्ट को हाथ नहीं लगा देते हैं। और दूसरा ये हमारे फेस मास्क रखे हुए हैं, ये हमारे फेस मास्क हैं, विदाउट फेस मास्क आपको कोई खाना नहीं दे सकता, हमने यहाँ पर मेंशन किया हुआ है, ये हमने पूरा मेंशन किया हुआ है, प्लीज वेयर मास्क एंड ग्लव्स। और सारे सीटें हमने अभी उल्टा करके रखा, और हमने हर जगह मेंशन किया हुआ है, यहाँ मेंशन किया हुआ है क्योंकि हम फर्स्ट गेस्ट आता है सूप के लिए। हाँ, तो सूप के लिए गेस्ट आता है उसका फर्स्ट सामने वो नज़र आता है कि हमने जो मास्क एंड ग्लव्स पहनना है। अच्छा, जैसे हमारे हमूस अभी बहुत ज़्यादा फेमस हो रखा है यहाँ पर, एक दो दिन में एक टाइम हमारे कम से कम 6-7 7 रिफिल होता है। अच्छा, इतना हमूस। और सलाद पोल्टर है, मदर है, मेन हमारा है कुल्फी, कुल्फी हमारा बहुत सारे हैं, एक पान कुल्फी बनाया। आपके यहाँ पर सबसे स्पेशल आइटम कौन सा है जो किसी भी बारबेक्यू में नहीं मिलेगा? हमारे सभी स्पेशल है वो तो ठीक है, लेकिन अभी जैसे हमने ये डक बनाया है, इसका वीडियो ले लेते हैं। हाँ, हाँ। क्योंकि हर जगह पर बारबेक्यू में सेम चीज़ें रहती है, लाइक हाँ। कोई भी बात बताओ तो आपके यहाँ पर ऐसा कौन सा एक यूनिक और स्पेशल आइटम है जो किसी भी बारबेक्यू में नहीं मिलेगा? ये हमारे पान कुल्फी है, बहुत ज्यादा फेमस है, गाँव मोस्टली लोग करते हैं। इवन आपके यहाँ पर लोग भी जाकर जलेबी तल सकते हैं ना? नहीं, अभी जलेबी नहीं तल सकते क्योंकि अभी कोविड के चक्कर में हम लोग किसी को अप्रूव नहीं करते।
बिना कोविड के टाइम पे वो था, हम लोग जाकर कर सकते हैं। अभी कोविड के चक्कर में हम किसी को हाथ नहीं लगाने सकते, क्योंकि फिर जब म्यूनसिपैलिटी आई थी म्यूनसिपैलिटी ने हमें सजेस्ट करा कि अभी किसी को भी किसी चीज़ का हाथ मत लगाने देना, तो सर्व करो और सर्विस होगी, सर्व सर्विस नहीं होगी हम सर्विस करेंगे, मतलब होटल का एम्प्लॉय कोई भी रेस्टोरेंट का एम्प्लॉय सर्विस करेगा तब जाके गेस्ट खाना ले सकते। बट आप अपने रेस्टोरेंट में कोई भी यूनिक आइटम दिखाइए जो कोई भी बारबेक्यू में नहीं मिलता। हाँ आइए, हमारा सर जो हमारा डे स्पेशल रहता है ये हमारा यूनिक आइटम है। अच्छा, ये हमारा यूनिक आइटम है जो हमारा डे स्पेशल रहता है, एवरी डे स्पेशल रहता है, इसमें जो और बारबेक्यू में आपको मिलेगा नहीं। अच्छा क्या है ये सर? ये है रोस्टेड कैजॉन लग रहा है डर्की। अच्छा डर्क ये टर्की और डर्क। हाँ ये रहेगा, बट अभी क्रिसमस के से बट जो इस पर जो हमारा जो लाइव कॉन्ट्रैक्ट में रहता है ये किसी बारबेक्यू में नहीं मिलेगा, जो यहाँ मिलेगा। हाँ ये डर्क आज ये क्रिसमस के टाइम में लगा रखा है, वैसे हमारे जो डे स्पेशल सेफ चॉइस रहता है वो उस पर लगता है। अच्छा वेज नॉन वेजिटेबल एक काउंटर है, यहाँ पर आपको किस टाइप को क्या तरीके के नॉन वेज मिलेंगे? अच्छा चिकन की चिकन सी फूड मिक्स। अच्छा और उसी तरह से आपको वेजिटेबल भी मिलेंगे। ये हमारा पार्टीशन है, ये पार्टीशन है और यहाँ पर हमें मेंशन किया है क्लीन फिंगर फेस एंड मास्क एंड ग्लव्स, ये हमने मेंशन किया है तो अभी कोविड के चक्कर में। बाकी छह तरीके के हमने ये वेज लगा रखे हैं, वेज का हमने पार्टीशन रखा हुआ है, ये नॉन वेज का पार्टीशन है। ये इसमें टॉपिंग गेस्ट चॉइस पे ये हमें मशरूम खाने हैं, ऑनियन खाने हैं, ये खाने ये जो भी खाने हैं वो उनकी इच्छा है। जिसका हमारा है वेजिटेबल नूडल फ्राइड राइस, जैसे लगा हमारे वेज हक्का नूडल स्टर फ्राइड वेजिटेबल शेजवान नूडल चिली गार्लिक नूडल जीरा राइस एवरीथिंग। दूसरा हमारा हमारा जो है तवा वेजिटेबल, तवा वेजिटेबल में सर हमारे पास तीन तरीके के वेजिटेबल हैं, गवर्नमेंट ने मेंशन किया तीन तरीके के वेजिटेबल हैं, कर पोटैटो एग प्लांट एंड बटर गार्ड। उसको हम यहाँ पर क्रॉस करके देते हैं, जैसे बोलता हूँ स्पाइसी नॉर्मल स्पाइसी। अच्छा तो हम वो बना करते हैं। बाकी हमारे पास सर ये दाल है दाल तड़का है, दाल मखनी है। अच्छा दाल तड़का दाल मखनी है और पास्ता यहाँ पर है, पास्ता है, पास्ता के जो टॉपिंग वेजिटेबल होता है वो हमारे यहाँ में जो टॉपिंग वेजिटेबल है वो ये रखे हुए हैं, ये रखे हैं बेल पेपर जुगनी मशरूम कैरेट एंड ऑलिव ऑयल और साइड में हमारा चिली फ्लैक और जो क्रीम एंड पार्सली। तो ये टॉपिंग्स लेके पास्ता बनाते हैं, उसमें हम क्रॉस करके पास्ता बनाते हैं। இவ்வளோ நேரமாக செஃப் பிரகாஷ் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் பார்பிக்யூ நேஷனில் எப்படி அவங்க வந்து சானிடைசேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க அவங்களோட கஸ்டமர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஹேண்ட் க்ளவுஸஸ் சானிடைசர் அண்ட் மாஸ்க் ஃபேஸ் மாஸ்க் கொடுத்துருக்காங்க, எல்லா இடத்துலையுமே அவங்களே தான் சர்வ் பண்ணுறாங்க, எந்த ஃபுட்டையும் வந்து கஸ்டமர்ஸத்தோடு விடலை. ஸோ டர்க்கியும் டக்கும் தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னனால இன்றைக்கி ஸ்பெஷல்னு சொன்னனால நாங்கள் வந்து டர்க்கியை செய்கிறத வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம். டர்க்கியை வந்து அப்படியே அந்த கிரான்பெரி ஜூஸ் டொமேட்டோ சாஸ் அண்டு ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா அதை அப்படியே வேக வச்சு மேலே சீஸ் போட்டு அதை நல்லா அந்த சீஸையும் வந்து ஹீட் பண்ணி அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ரொம்ப அழகாக ப்ரெசன்டபிளாக கொடுத்தாங்க அந்த செஃப் வந்து. ஸோ நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். உங்களுக்கே தெரியும் அந்த ஆவிலாம் பறக்குது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அந்த சீஸும் போட்டிருந்தனால குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து டக்கு, ஸோ டக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்திருந்தோம். டக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இங்கே யாருக்கும் பிடிக்கலை, ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஆனால் டர்க்கி ரொம்ப சாஃப்டாக இருந்தது, டக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. பட் எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஓரளவுக்கு ஓகே தான், டேஸ்ட் வைஸ் ஓகே, பட் கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே.
அதுக்கப்புறம் ஜூஸ் கவுண்டருக்கு வந்தோம். ஜூஸ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜூஸ் போட்டுறாரு. லெமன் மின்ட் மொஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டோம். ஸோ அதை மட்டும் வீடியோ எடுத்தோம். ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 மொஜிட்டோ டைப்ஸும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜூஸ் கவுண்டர்ஸில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். எக்ஸ்ட்ராவாக பேக்கேஜில் வராது. ஸோ இந்த ஜூஸ் எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பைனாப்பிள் மொஜிட்டோவும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதோட சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். என்னென்ன டெசர்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து டேஸ்ட் பண்ணோம். हमारे पांच प्रकार की कुल्फी है सर, पान, मैंगो, चॉकलेट, केसर पिस्ता, मलाई एंड तीन प्रकार की आइसक्रीम है, वनीला, चॉकलेट, स्ट्रॉबेरी सर। उसका टॉपिंग है आइसक्रीम में फलूदा चाहिए तो हम नूडल डालते हैं जैसे सेम लाइक पहले बनाए थे, रबड़ी, बेसिल फेड, रबजा। और आइसक्रीम पे हम टॉपिंग में डालते हैं चॉकलेट एंड पिस्ता चॉकलेट एंड चॉकलेट। तो आप जैसे चॉकलेट है तो उस पर हम चॉकलेट पाउडर डालते हैं, செஃப் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்ன கிடைக்கும்னு. ஃபைனலாக நாங்கள் ஒரு ஃபலூடா மட்டும் செஞ்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது அதுவும். நீங்கள் எல்லோரும் போயிட்டு பார்பிக்யூ நேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் எம்மி இன் மை டம்மி. பை பை.